الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يديه الساعة، من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، وقال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. صدق الله العلي العليم. இவ்வையகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய சஹாபாக்கள், தாபியீன்கள், சபா தாபியீன்கள், கியாமம் பரிபந்தம் வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதா. இன்றைய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவற்றை எடுத்துக் கொள்ளும் படியும், எவைகளை விட்டும் தவிர்த்திருக்கிறானோ, தடுத்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ அவற்றை விட்டும் முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலாவதாக அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருந்து நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நம்மை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். எங்களுடைய தந்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொந்த இடம் சொர்க்கம் என்ற இடத்திலே இருந்து இந்த துனியாவுக்காக வேண்டி ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம், அவர் செய்த ஒரு தவறு, அவர் செய்த ஒரு பிழை, இதற்கு தௌபா செய்து பரிசுத்தமான நிலைமையில் அல்லாஹுவை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்தார், இந்த உலகத்திலே அந்த நபியை அனுப்பினார். சகோதரர்களே, அதே போன்று எங்களிடத்தில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பதும் நாம் பரிசுத்தமான நிலைமையில் அல்லாஹுவை வந்து சந்திப்பது, அல்லாஹுவை நாம் சுத்தமான நிலைமையில் சந்திப்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த விடயத்தை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் சொர்க்கம் போக போகின்றான். இந்த சொர்க்கத்துடைய காவலாளிகள் அந்த சொர்க்க வாசியை பார்த்து, சொர்க்கத்துக்கு தகுதியான அந்த மனிதனை பார்த்து, உன்னுடைய அமல்களை பார்த்து புகழ மாட்டார்கள். அந்த சொர்க்கவாதியுடைய அமல்களை பார்த்து புகழ மாட்டார்கள். சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும், அந்த சொர்க்கவாதி அந்த சொர்க்கவாதியை பார்த்து சொல்லுவார்கள் அந்த காவலாளிகள், சலாமுன் அலைக்கும், உன் மீது சாந்தி உண்டாகட்டும், நீ பெரியொரு காரியத்தை செய்து வந்திருக்கின்றீர், தீமுக்கும் நீ உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டாய், நீ உலகத்துடைய வாழ்க்கையிலே நீ பரிசுத்தமான நிலைமையிலே, பரிசுத்தமானவனாக ஆகின நிலைமையிலே நீ அல்லாஹுவை சந்திக்க வந்திருக்கிறாய், உன் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாளை கியாமத்துடைய நாளையில எங்களை பார்த்து சொர்க்கத்துடைய காவலாளிகள் சொல்லுவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹு
சொல்றான், قد افلح من زكاها وقد خاب من دساها. யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, யார் தன்னை தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய நஷ்டை யார் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ இவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையோ இவர்கள் நஷ்டவாளிகள் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சத்த தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய குறைகளை, நம்முடைய பிழைகளை, நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ்வோடு நெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இரக்கமுள்ள அல்லாஹ், இரக்கமுள்ள அல்லாஹ், தாயை விட பன்மடங்கு இரக்கமுள்ள அந்த அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்து கொண்டிருக்கின்றான். இது ஓரிரு மாதத்துக்கு முன்னால் ரமலானுடைய சந்தர்ப்பத்தை தந்தான். அந்த ரமலானுடைய சந்தர்ப்பத்திலையும் நழுகி விட்டோமா, தவறிவிட்டோமா? இதோ இந்த ஹிஜ்ரவுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த ஹிஜ்ரவுடைய மாதத்திலே ஆரம்ப சொத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இதனுடைய சிறப்புகளை ஏராளமாக சொல்லியிருக்கின்றார்கள். சொன்னார்கள், அல்லாஹுடத்திலே அல்லாஹுடத்திலே உலகத்திலே விருப்பமான ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னார். அல்லாஹுடத்திலே விருப்பமான ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னார். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பத்தும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பம் என்று சொல்லலாம் சொன்னார். இந்த காலத்திலே இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய அமலும் அல்லாஹுடத்தில் ஆக விருப்பம் என்று சொல்லலாம் சொன்னாங்க. இந்த பத்து நாட்களிலே, இந்த பத்து நாட்களிலே நீங்க சுபஹானல்லாஹ் சொல்லுவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க, அல்லாஹு அக்பர் சொல்வதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பத்துடைய இந்த பத்து நாட்களுள்ளால தான் அரபாவுடைய நாளாகிய இன்று இந்த நாளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். இந்த அரபாவுடைய நாளையுடைய நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு சாதாரணமான நோன்பல்ல, இதனுடைய பூஜை சாதாரணமானதல்ல. யுக்ஸிரு ஸனத்தல் மாலியா வல் பாக்கியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. போன வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான், நீங்க இருக்கக்கூடிய இந்த வருடத்துடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அரபாவுடைய நோன்பு இந்த அளவுக்கு சிறப்பானது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிரம் நாட்கள் நோன்பு நோற்பதை விடவும் அரபாவுடைய நாளையில நோன்பு வைப்பது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நன்மைகளை ஒரு நோன்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்ல சகோதரர்களே, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அல்ஹாவுடைய தினம், பெருநாளுடைய தினம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தினத்திலே சிறந்த ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடத்தில் விருப்பமான ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னாங்க. இரத்தத்தை ஓட்டுவதை விட சிறந்த ஒரு அமல் இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான சோதர்களே, ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் யார் சிறந்த ஒரு பிராணியை அல்லது நல்லதை தன்னுடைய ஹலாலான பொருளில் இருந்து ஹலாலான சொத்தில் இருந்து ஒருத்தர் உல்ஹியா கொடுக்கின்றார், வனஸ்ஸுஹு முஹ்தஸிபன் லிஉல்ஹியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி தெரியுமா கொடுக்கணும் உல்ஹியா கொடுக்கிறது? எப்படி தெரியுமா? எல்லோரும் கொடுக்கிறார்கள், வசதி வாய்ந்தவர்கள் கொடுக்கின்றார்கள். நான் வசதி வாய்ந்தவனாக இருக்கிறேன், நான் கொடுக்காட்டி என்ன தரக்குறைவாக பார்ப்பார்கள், அதற்காக வேண்டி அல்ல, மனிதர்களுடைய பேச்சுக்காக வேண்டி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிர்பார்த்தவராக யார் உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவார்களோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதனுடைய சிறப்பு கான லஹு ஹிஜாபன் அனின்நார் மினன்நார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அவனுக்கு நரகத்துக்கு திரையாக மாறிடும் என்று சொன்னாங்க. அவனுடைய நரகத்துக்கு திரையாக மாறும், நரகத்துக்கு போவதை விட்டும் அந்த ஒரு ஐயா பாதுகாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
சகோதரர்களே பிரியவர்களே, இந்த உலகியாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்மில் எத்தனையோ பேர் ஆசை வைத்தவர்களாக அதற்கு ஆயத்தமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நாம் இந்த நன்மையை எதிர்பார்த்து இந்த கூலியை எதிர்பார்த்து இன்ஷா அல்லாஹ் இந்த உலகியா நரகத்துக்கு திரையாக மாறணும் என்ற ஒரு நீயத்தில் நாங்கள் இதை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் சத்தியமாக நம்மை இந்த உலகையா நரகத்தை விட்டு பாதுகாக்கும். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இதே போன்றோ இந்த காலத்திலே முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஷினிலும் ஒரு குடும்பத்தை பற்றி போற்றி புகழ்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பம் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஒவ்வொரு இடத்திலையும் ஞாபகம் செய்வதை பார்க்கின்றோம். இவர்கள் என்ன செய்தார்கள்? நதியிடத்தில் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இந்த உல்ஹியா என்பது என்ன, இது எப்படி வந்தது? சொன்னார்கள், சுன்னத்து அபீகும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய சில அமல்களும் நாம் செய்யக்கூடிய இந்த உலகியாவுடைய அமலும் மேலான சகோதரர்களே, இது எங்கிருந்து வந்தது? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சில சோதனைகள் மூலமாக சோதிச்சான். அல்லாஹ் சொல்கிறான், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சில சோதனைகள் மூலமாக சோதிச்சேன். அவர் என்ன தெரியுமா செய்தார்? அதிலே வெற்றி பெற்று விட்டார். அந்த சோதனையிலே அவர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு தெரியும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட சோதனைகள்ல அல்லாஹ் ஆழ்த்தினான், எப்படிப்பட்ட சோதனைகளை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். மேலான சகோதரர்களே, இந்த சோதனையில இருந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையோடு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முறையிலே அந்த சோதனைக்கு முகம் கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை இன்று கூட பேச வைத்திருக்கிறான், அவர்களுடைய பிள்ளையை பற்றி இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறான். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சோதனை என்பது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. சோதனைகள் என்பது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கும் மட்டும் சொந்தமானது அல்ல. சகோதரர்களே, சோதனை இது எங்களுக்கும் வரும். சோதனையில மேலான சகோதரர்களே, நாம் சொர்க்கத்துக்கு அமல் என்று நாம் விளங்கி வைத்திருப்பதை போன்றும் சொர்க்கம் போறதுக்கு நல்லான துறோனும் நோம்பு பிடிக்கணும் குர்ஆன் திலாவத் செய்யணும் ஜிக்ர் செய்யணும் என்று நாம் விளங்கி வைத்திருப்பது போல சோதனைகள்ல நாம் சகித்துக் கொள்வது, சோதனைகள்ல பொறுமையாக இருக்கிறது, இதுவும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாக்களிக்கப்பட்டில்லை. நீ ஹஜ் செய்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று வந்தில்ல, நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்குது, மஃபிரத் வாக்களிக்கப்பட்டிருக்குது, நோன்புக்கு நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்குது, பாவ மன்னிப்பு வாக்களிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாக்களிக்கப்பட்ட ஒரு அமல் என்று சொன்னா எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள்ல நாங்க பொறுமையா இருக்கிறது, எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வருது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், நாங்க உங்களை சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், அதே போன்று சொத்து செல்வங்களை குறைப்பதை கொண்டு சோதிப்போம், அல்லது உங்களிலே யாராவது மரணிப்பதை கொண்டு மரணிக்க வைப்பதை கொண்டு சோதிப்போம். இந்த நேரத்திலே யார் பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ, யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ, சபசரி சாபரின் பொறுமையுடையவர்களுக்கு நன்மாராயம் என்று சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். ஏன்னா சகோதரர்களே, பெரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வருது, ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த
சொல்லுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை, ஒரு நோய், ஒரு பிரச்சனை, ஒரு கவலை ஏற்படுது. இதுல அவன் வெறுத்தால் எனக்கு இப்படி ஒரு நோய் தரணுமா, எனக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா என்று வெறுத்தால் அல்லாஹும் அவனை வெறுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்றான், மனிதர்களே சிலர்கள் இருக்கிறார்கள், அமல் செய்கிறார்கள், தஹஜ்ஜத் தொழுகிறார்கள், ஜிக்ர் செய்கிறார்கள், குர்ஆன் திலாவத் செய்கிறார்கள். வைன் அஸாபஹு கைரும் இத்மஅன்ன பிஹி, இவங்களுக்கு நலவுகள் வரும் என்று இருந்தா, இவங்க தஹஜ்ஜத் தொழுகிற காலத்துல, இவங்க இபாதத் செய்யற காலத்துல இவருக்கு நோய் வரல, இவருக்கு வேறு பிரச்சனைகள் வரல, இவருக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் வரல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர் நல்ல அமல் செய்வாரு, பொறுமையோடு இருப்பாரு, அமல்ல முன்னேறி போவாரு. இந்த மனிதனுக்கு ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி வந்துடும் என்று சொன்னா, இவர் தீனை விட்டும் புறமுதுகு காட்டி ஓடிடுவாரு. இன்றைக்கு பார்க்கிறோம் சகோதரர்களே, இவாறு செய்கிறார்கள், நல்ல அமல்கள் செய்கிறார்கள், ஒரு நோய் வந்துட்டா சொல்லுவார், எனக்கா என்று அல்லாஹ் சொல்லணும், நான் தானே அழக சொல்கிறேன், நான் தானே விக்ரி செய்கிறேன், நான் தானே இன்னும் அமல்கள் செய்கிறேன், எனக்கா இந்த நோய் வரணும், எனக்கா இந்த வியாதி வரணும், எனக்கா இந்த பிரச்சனை வரணும் என்று உலருவதை உலரக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை எச்சரிக்கை செய்கிறான். சாதாரணமான எச்சரிக்கை அல்ல சகோதரர்களே, சாதாரணமான எச்சரிக்கை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி பேசுறவர்கள் சோதனைகள் வார நேரத்தில், நோய் நொடிகள் வார நேரத்தில், நோய் வியாதிகள் வார நேரத்தில், எனக்கா அல்லாஹ் தரணும் என்று உளறுபவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் துன்யாவையும் ஆகிராவையும் நஷ்டப்படுத்தி விட்டார்கள், இவர்கள் பொறுமை இழந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொறுமை இழந்து விட்டார்கள், துன்யாவையும் ஆகிராவையும் நஷ்டப்படுத்திக் கொண்டார்கள். முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டம், ஒரு சப்ஜெக்ட் தான், மேலான சகோதரர்களே, எங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகள், எங்களுக்கு வரக்கூடிய நோய், எங்களுக்கு வரக்கூடிய வியாதி, இது எங்களுடைய ரப்ப தாரான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையை கொண்டார்களோ, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வார நேரத்தில் எப்படி பொறுமை கொண்டார்களோ, இதே போன்று நாங்களும் பொறுமை கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண்மணி கேட்டா,
அந்த பெண்மணி கேட்டா, நாங்க சொல்றது போல உங்களுக்கு இந்த நோய் வந்தா தான் தெரியும், உங்களுக்கு வந்தா நீங்க பொறுமையா இருக்கிறாங்களா இருப்பீங்களான்னு பார்க்கலாம், எனக்கு தாங்க வந்தீங்க என்ன பொறுமையை சொல்றீங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி கொஞ்சம் கோபத்துல பேசினாங்க. பேசினதுக்கு பின்னால் அந்த பெண்மணி விளங்கி கொண்டா, நான் பேசினது யாரும் இல்ல, இது நவீனத்துல தான் நான் பேசிட்டேன், நவீனத்துல தான் இப்படியான வார்த்தையை பாவிச்சிட்டேன் என்று கவலைப்பட்டு அந்த பெண் சொல்றா, யார சொல்லலாம், நான் பொறுமையை மேற்கொள்றேன் யார சொல்லலாம், நான் பொறுமையாக இருக்கிறேன் யார சொல்லலாம், ஏன் வியாதியில ஏன் நோயில நான் பொறுமையாக இருக்கிறேன் யார சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுமை எப்ப வரணும் சொன்னா, ஆரம்ப கட்டத்திலே வந்துடணும், ஆரம்ப கட்டத்திலே நோயுடைய ஆரம்பம், பிரச்சனையுடைய ஆரம்பம், கவலைகளுடைய ஆரம்பம். முதலாவது சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுது பொறுமை, பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பொறுமையை மேற்கொள்றாங்களோ மேற்கொள்கின்றார்களோ சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமினுடைய விடயம் ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, அவனுக்கு ஒரு கவலை வந்தா, அவனுக்கு ஒரு நோய் வந்தா, அவன் என்ன செய்கிறான், சபர ஃபகான கைரன், அவன் பொறுமையை மேற்கொள்றான், அது அவனுக்கு நலமாக இருக்குது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க பொறுமையை மேற்கொள்ளல, ஒரு நோய்க்கு வந்துட்டு ஒரு ஒரு வியாதி வந்துட்டு நாங்க உணரினோம் என்று சொல்லி அந்த நோய் போறதல்ல சகோதரர்களே, நாங்க வேறு விடயங்கள் பேசினோம் என்று சொல்லி எங்களை விட்டும் அந்த நோய் போகாது. ஏன்னா சகோதரர்களே, முதலாவது பானும் ஹதீஸும் எங்களுக்கு படிச்சு தருது, உங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டா, உங்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டா, நீங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க. மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்றோர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு, எங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக சில நிவாரணங்களை படித்து தந்தார்கள், சில நிவாரணிகள். இன்று மேலான சகோதரர்களே, நாம் ஒரு நோய் வந்தா, நாம் ஒரு வியாதி வந்தா, பொறுமையாக இருந்தாலும் நாம் நிவாரணத்தை தேடி எங்கெங்கேயோ போகின்றோம், எங்கெங்கேயோ போகின்றோம். அதுவும் இஸ்லாம் அனுமதி அளிச்சிருக்குது, அது பொதுவாக எல்லோருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. அது அந்நியராக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அனைவருக்கும் மருந்து மாத்திரைகள் எடுப்பது சுன்னத்தான ஒரு அமலாக இருக்குது, இதன் பக்கம் போறது தவறில்லை. ஆனா மேலான சோதனையிலே முஸ்லீம்களாகிய நமக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு அழகான நிவாரணங்களை காட்டி தருகின்றது. உங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டா, உங்களுக்கு ஒரு கவலை வந்து விட்டா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டா, நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா தாஇக்கும் வதவாஇக்கும். ஏ மனிதர்களே, நான் உங்களுக்கு நோயையும் நிவாரணத்தையும் சொல்லித்தரவா, நோயையும் நிவாரணத்தையும் சொல்லித்தரவா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அன்ன, உங்களுடைய நோய் அஸ்துனூப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதா, உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குதா, இது வேறொன்றும் இல்ல, உங்களோட பாவம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் சகோதரர்களே, பெரியவர்களே, நோயுடைய விடயத்துல குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு நபியை பத்தி பேசுகிறார், ஒரு நபியை பத்தி பேசுகிறார். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பயங்கரமான ஒரு நோயிலே பிடிக்கப்பட்ட ஒருத்தர். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், ஆண் பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், பல மனைவிகள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். இந்த மனிதர், இந்த நபி எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னா, மிகவும் இபாதத்துகளே அமல்களிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே மலாய்க்கா ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, மலாய்க்காமார்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள், யா அல்லாஹ், இந்த நபி இருக்கிறார் அல்லவா, இந்த நபிக்கு நீ சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறாய், இந்த மனிதனுக்கு, இந்த நபிக்கு ஆண் மக்களை கொடுத்திருக்கிறாய், அழகான மனைவிகளை கொடுத்திருக்கிறாய், இதனால தான் இவருடைய அமலிலே உறுதியாக இருக்கிறார், கொஞ்சம் எடுத்து பார்த்தா இவருடைய நிலைமை விளங்கும் என்று சொல்லி மலாய்க்காமார்கள் சொன்னதாக ஒரு ரிவாயத்திலே வருது. இந்த நேரத்திலே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே,
எங்களை போன்றோர், எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சோதனையை போன்ற அல்ல, எங்களுக்கு வரக்கூடிய நோயை போன்றதல்ல. மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத, ஏழைய மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நோயை கொண்டு அதில் ஐயோ அழகித்தலாக சோதிச்சார். அதுக்கு முன்னால மேலான சோதத்திலே அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை மௌத்தாக்கினான். ஒருத்தருக்கு பின் ஒருத்தர் பின் ஒருத்தராக ஆண் பிள்ளைகள் மரணத்தை மேற்கொள்கின்றார்கள், மௌத்தாகி விடுகின்றார்கள். சொத்து செல்வங்கள் பறிக்கப்படுது. வெறும் கையோடு ஐயோ அழகித்தலாம் இருக்கிறார்கள். அது போதாததுக்கு மேலான சோதத்திலே பயங்கரமான ஒரு நோயும் அதில் ஐயோ அழகித்தலாக மேற்கொள்கின்றது, பிடிச்சு கொள்ளுது. மேலான சோதத்திலே அந்த கட்டம் எவ்வளவு பயங்கரமான கட்டம் என்று சொன்னா, உலமாக்கள் எழுதுகின்றார்கள் அதில் ஐயோ அழகித்தலாம் நோயுடைய காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னா, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரே ஒரு மனைவி தான் அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு இருக்கிறார். ஒரே ஒரு மனைவி, அடுத்த மனைவிகள் பிரிந்துடுகிறார்கள். ஒரே ஒரு மனைவி, இந்த மனைவி தான் கூலி வேலை செஞ்சு தந்த கணவனை காப்பாற்றி வந்தார். இப்படி காலம் கழிந்து கொண்டு போகுது. அதனால் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நோய் குறைந்து பாடில்ல, நோய் கூடிக்கொண்டே போகுது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் உளறல்ல, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கல, ஏ அல்லாஹ் இப்படி நோயை தரணும், ஏ அல்லாஹ் இப்படியான ஒரு சோதனையை தரணும் என்று ஹஜ்ரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ்விடத்தில் ரப்பிடத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை. பொறுமையாக இருக்கிறார்கள். எது வரையில பொறுமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நாளையிலே கூலி வேலை செய்வதற்காக வேண்டி போகின்றால், கூலி வேலை தேடி அன்றைய நாளையில கூலி வேலை கிடைக்கல, அன்றைய நாளையில கூலி வேலை கிடைக்கல. ஒரு பெண்ணிடத்திலே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கேட்கிறா, நாளை வந்து நான் கூலி வேலை செய்கிறேன், அந்நாளையுடைய கூலிய இன்றைக்கு எனக்கு தந்தா என் கணவனுக்கு நான் சாப்பாடு போது கொடுக்கிறதுக்கு அது போதுமாகிவிடும், எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்திலே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கேட்கின்றார். இந்த நேரத்திலே அந்த பெண் சொல்கிறான், நான் அப்படி தருவதற்கு தயாராக இல்லை, ஆனால் உன்னுடைய கூந்தல் மிகவும் அழகாக இருக்கின்றது, உன்னுடைய மொழி மிகவும் அழகாக இருக்கின்றது, இந்த மொழியுடைய ஒரு பகுதியை வெட்டி தந்தா அதற்கு பணம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அந்த பெண் சொல்ல, அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் அந்த மனைவியும் தயங்காமல், ஏன் கணவன் பசியில இருப்பாரு, கணவனுக்கு உணவு கொடுக்கணும் என்ற கவலையில தன்னுடைய முடியை கொடுத்துட்டு தன்னுடைய கூந்தலை கொடுத்து விட்டு பணத்தை எடுத்து விட்டு போகின்றான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமை, அவர்களுடைய பழக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னா, அந்த நோயுடைய சந்தர்ப்பத்திலும் இபாதத்துகளை விடவில்லை, இபாதத்துகளை விடவில்லை. அந்த மனைவியுடைய கூந்தலை பிடித்துத்தான் இபாதத்துக்காக வேண்டி அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எழும்புவார்கள். அன்றைய நாளையில மனைவியுடைய கூந்தலை குடிக்க பார்க்கின்றார்கள், கூந்தலை காணவில்லை, முடியை காணவில்லை. இந்த நேரத்திலே ஹஜ்ரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல அந்த மனைவி விடயத்தை சொல்ல, இப்பதான் ஹஜ்ரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி துவா கேட்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், எப்படி தெரியுமா கேட்கின்றார்கள், அன்னி மஸ்ஸனிய துர் வஅந்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் யா அல்லாஹ், என்னை ஒரு தீங்கு பிடிச்சிருக்குது யா அல்லாஹ், என்னை ஒரு தீங்கு பிடிச்சிருக்குது யா அல்லாஹ், வஅந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயோ இரக்கம் காட்டக்கூடியவன் யா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். எப்படி துஆ சகோதரர்களே, ஒரு நோயாளி எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை ஹஜ்ரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் எப்படி மன்றாடினார்கள். சுபஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு வரக்கூடிய நோய் இது பாவம், அதனுடைய நிவாரணம் இஸ்திக்ஃபார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டா, உங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டா, நீங்க அதிகமாக செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பாவம் வீழ்ச்சி பெறணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார் செய்யறத உறுதியா
பத்தின ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவர் இஸ்திக்ஃபார் செய்யறத உறுதியாக கடைபிடிச்சு வருவார் என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ்ரஜா, எல்லா விதமான கஷ்டம், எல்லா விதமான நோய், எல்லா விதமான துன்பங்களை விட்டும் அல்லாஹ் அவனுக்கு வழியை திறந்து விடுவான், அதை விட்டும் பாதுகாப்பு அளிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எத்தனையோ பேர் நம்மில் நோயுடையவர்களாக, நம்மில் பிரச்சனை உடையவர்களாக, நம்மில் பல சோதனைகள் உடையவர்களாக இருக்கின்றோம். ஹதீஸ் காட்டின முதல் நிவாரணி இஸ்திக்ஃபாரை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபாரை படித்து தந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்ற இந்த ஜிக்ரை நீங்க செய்து வாருங்க. கான லஹு தான் மின் திஸ்அத்தின் வதிஸ்கீன தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான லஹு தவான், இந்த லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைக்குதே 99 நோய்களுக்கு, 99 பிரச்சனைகளுக்கு இது நிவாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஸ்லாமிய சகோதரர்களே, நோய் வந்துவிட்டா, எங்களுக்கு நோய்கள் பிரச்சனைகள் வந்துவிட்டா, அதை போக்குவதற்கு, அதை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு எவ்வளவு நேரங்கள் செலவழிக்கின்றோம், எவ்வளவு பணங்கள் செலவழிக்கின்றோம். இதே நேரத்தை நாம் தஹஜ்ஜத்தில் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்தா, இதே நேரத்திலே தஹஜ்ஜத்தில் எழும்பி நாங்கள் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொன்னா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை மாற்றுவான், எங்களுடைய நோய்களுக்கு நிவாரணத்தை அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான், அல்லாஹ் உலகம் வாக்களிச்சிருக்கிறார்கள். நிச்சயமா சத்தியமாக எங்களுடைய நோய்கள் இல்லாமல் போவதற்கு அது காரணமாக இருக்கும் சோதர்களே. மேலான சோதர்களே, பெரியவர்களே, அதே போன்றோ எங்களிடத்திலே இல்லாத ஒரு விடயம், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்களுக்கு நிவாரணம் என்று காட்டின ஒரு வழியை நாம் இன்று மறந்து விட்டோம். நாம் இன்று அறியாதவர்களாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறதுல சிறந்த சிகிச்சை முறைதான் ஹிஜாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. சொன்னாங்க, ஒவ்வொரு நோய்களுக்கு சிறந்த நிவாரணம் ஹிஜாமத் செய்வது. சொன்னாங்க, நான் மிஅராஜ் போன நேரத்திலே மலாயிக்கமார்கள் என்னை கூப்பிட்டு என்னை அழைத்து, ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உம்மத்துக்கு ஹிஜாமத்தை கொண்டு நிவாரணம் பெற சொல்லுங்க, நோய்களுக்கு நிவாரணம் பெற சொல்லுங்கன்னு சொல்லி நபியை பார்த்து மலாயிக்கமார்கள் சொன்னதாக ஹதீஸ்லே திருமதி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலான சோதர்களே, எங்களில் எத்தனையோ வியாதியுடையவர்கள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ பிரச்சனைகள் சுமந்தவர்கள் இருக்கின்றோம். எனவே குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு எந்த நிவாரணத்தின் பக்கம் வழிகாட்டுகின்றதோ அந்த நிவாரணத்தை நாம் நாடுவோம் என்று சொன்னா, எங்களுடைய நோய்கள், எங்களுடைய வியாதிகள் நிச்சயமாக சத்தியமாக நீங்கிவிடும் என்பதை எந்த சந்தேகமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செய்வதில் எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள் என்று சொன்னா, இஹ்ராமுடைய நிலைமையிலும் ஹிஜாமா செய்தார்கள், நோன்புடைய நிலைமையிலும் ஹிஜாமா செய்தார்கள், ஹிஜாமா செய்பவருக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, இதே போன்று எங்களுக்கு பல நிவாரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். கரிஞ்சீரத்தை கரிஞ்சீரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹப்பத்து சௌதா என்று சொல்லக்கூடிய இந்த கரிஞ்சீரத்தை சொன்னார்கள், இது மௌத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சொன்னார்கள், கரிஞ்சீரத்தை சாப்பிட்டு வாருங்கள், இது மௌத்தை தவிர உங்களுக்கு எல்லா நோய்க்கும் இது நிவாரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களிலே பலர்களும் பலவிதமான நோய்கள், பலவிதமான வியாதிகளிலே பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். இது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை, இது அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த ஒரு சோதனை. இதில் நான் முதலாவது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனைகளுக்கு முகம் கொடுத்து பெரிய
சாதனையை படைச்சார்களோ இதே போல இந்த நோயின் சோதனைக்கு நான் முகம் கொடுக்கணும், இதுல நான் பொறுமையாக இருக்கணும். இதிலே குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு எப்படி நிவாரணத்தை தேடிக்கொள்ள சொல்லியிருக்கின்றதோ இந்த முறையிலே நாம் நிவாரணத்தை தேடணும். மேலான சோதர்களே, இந்த அமைப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நாம் நிவாரணத்தை தேடினோம்னு சொன்னால் நிச்சயமாக நாம் சுவதேகிகளாக வாழ்வோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. சோதர்களே, அதே போன்று இன்று சில வைத்தியர்களை சில டாக்டர்களை நாம் நாடுகின்றோம். எதற்காக வேண்டி? டயட் பண்றதுக்கு. எங்களை சாப்பாடை குறக்கணும், எங்களை நோய்களுக்கு இது சாப்பாடு தான் காரணம் என்று சொல்லி பல வைத்தியர்களை நாம் நாடுகிறோம். குர்ஆன் எங்களுக்கு இந்த டயட்டுடைய விஷயத்திலே சாப்பாட்டை கட்டுப்படுத்தும் விஷயத்திலே குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தரக்கின்றது. என்ன சொல்லுது? குலு வஸ்ரபு வலா துஸ்ரிபு. ஏ மனிதர்களே, நீங்க சாப்பிடுங்க, நீங்க குடிங்க, ஆனா அந்த சாப்பாட்டிலையும் குடிப்புலையும் வீண்வரையும் செய்யவானா? இந்த ஆயத்து எல்லாருக்கும் பாடம். எதுக்கு பாடம்? சாலில் உள்ள சாப்பாட்டை வீசாம வைக்கிறதுக்கு, ஓட்டுல உள்ள சாப்பாடு வீணாகாம வைக்கிறதுக்கு, எல்லாம் தின்று முடிக்கொள்ளும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வீண்வரையும் செய்யவானம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி இந்த ஆயத்தை ஓதி ஓதி சாப்பிடுறோம். மேலான சோதர்களே, இஸ்லாம் இதற்காக வேண்டி சொல்லல, குர்ஆன் சாப்பிடுறதுக்காக வேண்டி சொல்லல. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு கீழால முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். என்ன ஹதீஸ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வயிற்றுல மூன்றாக பிரித்து கொள்ளுங்க. ஒன்று சாப்பாட்டுக்கு, ஒன்று குடிப்புக்கு, தண்ணீருக்கு, அடுத்தது காற்றுக்கு. இந்த காற்றுடைய பகுதியையும் இந்த தண்ணீருடைய பகுதியையும் பகுதிக்கும் அந்த வயிற்றிலே இடம் விடாமல் ஒரு மனிதன் வயிறு முட்டை சாப்பிடுகின்றான். இதுதான் இஸ்ராப் என்று குர்ஆன் சொல்லுது. முஃபஸ்ஸிரீன்கள் முஹாஜிஸீன்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு இந்த ஹதீஸை விளக்கமாக கொண்டு வருகின்றார்கள். ஒரு வயிற்று மூன்றாக பிரிச்சு கொள்ளுங்க, ஒன்று சாப்பாட்டுக்கு, ஒன்று குடிப்புக்கு, ஒன்று காத்துக்கு என்று ஹதீஸ் சொல்லுது. மேலான சோதர்களே, இந்த டயட்டை நாம் எங்கட வாழ்க்கையில பின்பற்றுவோம் என்று சொன்னா எங்கட வாழ்க்கையில நோய் வராது. சோதர்களே, நாம் வைத்தியர்களிடத்துல பேசி ஆலோசனை கேட்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் எங்களுக்கு இல்லை. சோதர்களே, குர்ஆன் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுது நோய் வராமல் இருக்கிறதுக்கு, வியாதிகள் வராமல் இருப்பதற்காக வேண்டி. மேலான சோதர்களே, பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் அதே போன்று நாளைய தினம் பெருநாளுடைய ஈதுல் அல்ஹாவுடைய ஒரு தினமாக, மிகவும் முக்கியமான ஒரு தினம், மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு தினமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பெருநாளுடைய தினத்திலே நீங்கள் தக்பீர் சொல்லுவதை கொண்டு அந்த பெருநாளை அழகுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள். மேலான சோதர்களே, இந்த பெருநாளுடைய ஒரு முக்கியமான சுன்னத்தை சாப்பிடாமல் பெருநாள் தொழுகைக்கு வருவது, பெருநாள் தொழுகைக்கு சாப்பிடாமல் வருவது, பெருநாள் தொழுகைக்கு போய் சாப்பிடுவது, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்குது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு ஒரு வழியினால் வருவார்கள், போகும் பொழுதோ இன்னும் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பார்கள், இன்னும் ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. எனவே நாளைய பெருநாளை அழகான முறையில், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறையில் பெருநாளை கொண்டாடி, அதே போன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்துகள், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள், இதற்கு நிவாரணத்தை குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய நிலையிலே தேடக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. யாழ்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லா எங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீக்கிவிடுவாயாக. யாழ்லா நம்மில் பலர்கள் பல வியாதிகளின் மூலமாக, பல சோதனைகள் மூலமாக சோதிக்கப்படுகின்றார்கள். யாழ்லா யாழ்லா இதிலிருந்து ஆக்கியத்தை தந்தருள்வாயாக. For more lectures, visit slhub.com.